தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளமான எழுநூற்று ஐம்பது ரூபாவுக்கு மேலதிகமாக தேயிலை விலைக்கான கொடுப்பனவு உற்பத்தி மற்றும் வரவுக்கான கொடுப்பனவுகள் அடங்கலாக நாளொன்றுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பள உயர்வை தொழிலாளர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டுமென இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் விடுத்துள்ள கோரிக்கையின் பிரகாரம் கம்பெனிகளுடன் நேற்று அலரி மாளிகையில் நடைபெற்ற சந்திப்பின் போதே பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இவ்வாறு தெரிவித்தார் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு குறித்த இறுதி முடிவுகள் எடுக்கப்படும் பட்சத்தில் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு இலகுவாக அமையும் எனவும் பிரதமர் அங்கு வலியுறுத்தினார் கோவிட் தொற்றுநோய் பரவல் காரணமாக உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக தோட்டக் கம்பெனிகள் முகம் கொடுத்துள்ள பிரச்சினைகள் குறித்து இந்த தருணத்தில் அவதானம் செலுத்த வேண்டுமென இலங்கை ஊழியர் சங்கம் இந்த சந்திப்பில் பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு வந்தமையும் குறிப்பிடத்தக்கது இந்த பேச்சுவார்த்தையில் அமைச்சர் ரமேஷ் பத்திரனா முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சி பி ரத்நாயக்கா பிரதமரின் செயலாளர் காமினி சேனரத் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உபத்தலைவர் செந்தில் தொண்டமான் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் பெருந்தோட்ட கைத்தொழில் மற்றும் ஏற்றுமதி விவசாய அமைச்சின் செயலாளர் ரவீந்திர ஹேவா விதாரண சமூக வலுவூட்டல் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சின் செயலாளர் டி பி ஜி குமாரஸ்ரீ பொது நிர்வாகத்தின் திணைக்களத்தின் பணிப்பாளர் ஜெனரல் அதுல குமார மற்றும் தோட்ட கம்பெனிகளின் உரிமையாளர்களும் கலந்து கொண்டனர்